ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்தோல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஜிட்டல் இமேஜ் ப்ராசஸிங் வந்து நம்ம வந்து மேட்லாப் யூஸ் பண்ணி வந்து லேப் எக்ஸிஸ் வந்து இப்போ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா, இமேஜ் செக்மெண்டேஷன். இது வந்து கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஈஸியான ஒன்று தான். செக்மெண்டேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒரு இமேஜில் பேக்ரவுண்ட் ஃபோர் க்ரௌண்ட் சொல்லி ரெண்டு இருக்கும். ஸோ அதை வந்து செக்மெண்ட்டாக வந்து பிரித்து காட்டுற மாதிரி இருக்கும், இல்லை அதை பவுண்ட்ரியாக வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதிலே உங்களுக்கு ஃபோர் க்ரௌண்ட் பேக்ரவுண்ட் சொல்லிட்டு உங்களுக்கு அந்த செக்மெண்ட்டாக பிரித்து காட்டுறது தான் இந்த ப்ரோக்ராம். ஸோ நல்லா பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மேட்லாப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் எப்போயுமே நம்ம ஃபஸ்ட்டு பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா, எப்போயுமே ஹைப்ரிட் போட்டு நம்ம வந்து இமேஜோட லொக்கேஷன் கொடுத்தோம் அப்படின்னா அந்த இமேஜை வந்து அது ஃபஸ்ட்டு கேப்சர் பண்ணிக்கும். ஸோ இந்த ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு கிரே இமேஜ்லேருந்து பண்ண போகிறேன். எப்போயுமே வந்து ஒரு ஃபோர் க்ரௌண்ட் பேக்ரவுண்டாக பார்க்குறோம் அப்படின்னா அதில் வந்து நம்ம அந்த எட்ஜை டிடெக்ட் பண்ணுறப்போ நீங்கள் வந்து கிரே இமேஜை மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸி. ஏன்னா வந்து பவுண்ட்ரியை வந்து நம்ம கன்சிடர் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ப்ரோக்ராமில். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நார்மல் இமேஜை கிரே இமேஜுக்கு நான் மாற்றிக்கிறேன். ஸோ அதோட வேரியபிள் பார்த்தீங்க அப்படின்னா கிரே அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு பேர் வச்சுக்கிறேன். சப்ளாட் பொறுத்த வரைக்கும் டூ ரோ டூ காலம். ஸோ அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பொசிஷன் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ஐஎம் ஷோவில் வந்து நார்மலாக கொடுத்துட்டு ஒரிஜினல் இமேஜை வந்து இப்போதைக்கு வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். நார்மலாக எல்லா ப்ரோக்ராம்லேயும் பண்ணுறா தான். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து த்ரெஸ் ஹோல்டிங் வந்து பண்ண போகிறோம். ஸோ த்ரெஸ் ஹோல்டிங்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரே த்ரெஸ்ஸை தான் பார்த்தீங்க அப்படின்னா கீவேர்டு. ஸோ இதுக்கு வந்து த்ரெஸ் அப்படிங்கிறத நானாக வச்சுருக்கேன். இங்கே நீங்கள் என்னென்னா வைக்கலாம். இந்த கிரே த்ரெஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இதில் ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் வந்து நடக்கும். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஒட்ஸு மெத்தட் அப்படிங்கிற ஒரு மெத்தட் வந்து உள்ள ஃபங்க்ஷன் ஆகும். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் க்ரௌண்ட் பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக வந்து பிரித்து காட்டும். அதாவது ஜீரோ அப்படின்னா பேக்ரவுண்ட், ஒன் அப்படின்னா ஃபோர் க்ரௌண்டு. இதை வந்து வேரியன்ஸை யூஸ் பண்ணி பிரித்து காட்டுறப்போ அது அதுக்கேற்ற மாதிரி வந்து ஸ்ப்ளிட் பண்ணி உங்களுக்கு காட்டும். அதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதாவது நம்ம செக்மெண்ட்டாக பிரிக்கிறதுக்கான ஃபஸ்ட்டு ப்ரொசீஜரே பார்த்திங்க அப்படின்னா இந்த கிரே த்ரெஸ் தான். இந்த கிரே த்ரெஸ்ஸை வந்து நம்ம பண்ணதுக்கப்புறம் ஐஎம் டூ பிடபிள்யூங்கிறது யூஸ் பண்ணியிருப்போம். இது வந்து ஒரு பைனரைஸ் இமேஜாக வந்து மாற்ற போகிறோம். ஏன்னா ரெண்டையுமே நம்ம ஃபோர் க்ரௌண்ட் பேக்ரவுண்டாக மாற்றுறோம் அப்படின்னா மேத்தமெட்டிக்கல் கல்குலேஷனாக யூஸ் பண்ணுறப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் இமேஜ் வாங்கணும். ஸோ அப்படிங்கிறப்போ நம்ம நார்மலாக இருக்க இமேஜை பைனரிஸாக மாற்றிக்கிறோம். ஸோ இது இந்த ஐஎம் பிடபிள்யூ அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் நியூ வெர்ஷன், இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அங்கே வந்து ஐஎம் பைனரைஸ் அப்படிங்கிற மாதிரி கீவேர்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எடுக்காது. ஸோ அதை வந்து ஐஎம் பைனரைஸுங்கிறது யூஸ் பண்ணிங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு அது எடுக்கும். ஸோ இது வந்து நீங்கள் நியூ லேட்டஸ்ட் வெர்ஷன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா போட்டுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஐஎம் பைனரைஸ் கொடுத்து நார்மலாக இருக்கிற கிரே இமேஜும் அது போக த்ரெஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது த்ரெஸ் அப்படிங்கிறது நார்மலாக ஒரு ஃபோர் க்ரௌண்ட் பேக்ரவுண்ட் எடுக்கிற அந்த ஸ்ப்ளிட் பண்ணுற ப்ராசஸர் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரிஜினல் இமேஜையும் கிரே இமேஜையும் மாற்றி த்ரெஸ் ஹோல்டிங் வந்து பண்ணியிருக்கோம். இதுதான் வந்து செக்மெண்டேஷனோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. செகண்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு நாய்ஸை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக ஒரு கீவேர்டு வச்சுருக்கோம். அதாவது பிடபிள்யூ ஏரியா ஓப்பன். இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு பைனரிஸ் இமேஜாக வாங்கிட்டீங்க, ஒரு த்ரெஸ் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கீங்க ஒரு இமேஜை, அதை பைனரிஸாக மாற்றிட்டீங்க அப்படின்னாலும் அதில் சின்ன சின்ன நாய்ஸ் வந்து இருக்கும். அது நீங்கள் ஃபோர் க்ரௌண்ட் பேக்ரவுண்டாக பிரிக்கிறப்போ அதோட டிஃப்ரென்ஸ் தெரிகிறப்போ அந்த நடுவில் இமேஜோட நாய்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து அதை கரெக்டாக வந்து செக்மெண்ட் பண்ணி காட்ட முடியாதுங்கிறனால நம்ம வந்து அந்த இமேஜில் இருக்கிற ஒரு நாய்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்காக பிடபிள்யூ ஏரியா ஓப்பன் அப்படிங்கிறது தான் கீவேர்டு ஒரு ஃபங்க்ஷன். இதை நீங்கள் யூஸ் பண்ணி அந்த நீங்கள் இருக்கிற அந்த பைனரிஸ் இமேஜ் பண்ணியிருக்க அந்த பிடபிள்யூங்கிற அதையும், ஸோ நூறு அப்படிங்கிறது, ஸோ அதில் மினிமம் பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்ன ஆப்ஜெக்ட்ஸ் நாய்ஸாக இருக்கிற ஒரு சில நூறு பிக்சல் கிட்டே இருக்கிற மாதிரி வந்து நம்ம வந்து டிலீட் பண்ணுற மாதிரி கொடுக்கும். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா செக்மெண்ட் இமேஜ் அப்படின்னு சொல்லி கொடுக்கும். இது நார்மலாக நீங்கள் ரன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு செக்மெண்ட் மாதிரி மட்டும் டிஸ்பிளே ஆகும். பார்த்திங்க அப்படின்னா ஒரிஜினல் இமேஜ். ஸோ அப்போ செக்மெண்ட் இமேஜுங்கிறது பேக்ரவுண்டில் அந்த கொஞ்சம் செக்மெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். இது நீங்கள் கரெக்டான பிக்சலாக எடுத்து கரெக்டாக இருக்கிற ஒரு ஃபோட்டோவுக்கு பார்த்திங்க அப்படின்னா அதோட பேக்ரவுண்ட் கரெக்டாக இருக்கும். ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ செக்மெண்ட் இமேஜ் வரைக்கும் நம்ம போட்டாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பவுண்ட்ரிஸ். அதாவது பார்த்திங்க அப்படின்னா அந்த இமேஜை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அதோட செக்மெண்ட்டாக வந்து உங்களுக்கு பவுண்ட்ரி வந்து டிஃப்ரென்ஷியேட் காட்டணும் அப்படிங்கிறக்கா பிடபிள்யூ பவுண்ட்ரிஸ் அதான் வந்து கீவேர்டு. ஸோ அதோட ஃபங்க்ஷன். ஸோ இதை நம்ம எதில் இருந்து எடுத்துருப்போம் அப்படின்னா நாய்ஸ் ரிமூவ் பண்ணியிருக்கு. அதாவது பார்த்திங்க அப்படின்னா இந்த பிடபிள்யூ வந்து நம்ம இங்கே கால் பண்ணியிருப்போம். ஸோ நார்மலாக நீங்கள் சப்ளாட் போட்டு ஸோ இங்கே வந்து பவுண்ட்ரின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் வந்து டிஸ்பிளே ஆகாது. நீங்கள் கண்டிப்பாக அந்த ஹோல்ட் ஆன் கொடுத்து தான் பண்ணுற மாதிரி இருக்கும். மேலே இருக்க மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு வந்து நார்மலாக ஒரு இமேஜ் மட்டும் தான் டிஸ்பிளே ஆகும், அந்த பவுண்ட்ரி வராது. எதனால் அப்படின்னா நம்ம வந்து அதை கரெக்டாக வந்து கீழே அந்த ரோ அண்டு காலமாக கரெக்டாக நீங்கள் எக்ஸ் கோஆர்டினேட் ஒய் கோஆர்டினேட்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் அப்படிங்கிறனால. ஸோ அந்த ஹோல்ட் ஆன் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. ஸோ அதாவது வந்து ஒரு கிராஃபிக்ஸை நீங்கள் இப்போ நம்ம செக்மெண்டேஷன் அப்படின்னாலே மேலே ஒரு க்ரீன் கலரோ இல்லை ப்ளூ கலர் லைனோ வரும். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறோம் அவுட்புட்டு.
ஸோ அப்படிங்கிறப்போ அந்த இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு இமேஜுக்கு மேலே ஒரு கிராஃபிக்ஸ் மாதிரி வரும். ஸோ அதனால் அந்த கிராஃபிக்ஸுக்கு தனியாக வந்து ஒரு பிக்சராகவோ தனியாக ஒரு டிஸ்பிளே ஆகக்கூடாது அப்படிங்கிறனால ஒரு நியூ கிராஃபிக்ஸ் வந்து ஏற்கனவே இருக்கிறது மேலே ரிப்ளேஸ் ஆகணும். பட் வந்து நம்மளுக்கு வேறு ஒரு பேஜுக்கு போகாமல் சேம் அந்த இமேஜ்லேயே வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகணும் அப்படிங்கிறனால அந்த ஹோல்டான் வந்து கொடுத்துருக்கோம். அதை ஹோல்டு பண்ணி அந்த இமேஜ் மேலே ஒரு செக்மெண்ட்டாக வந்து ஒரு பவுண்ட்ரி மாதிரி வர்றதுக்கு தான். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம லூப்பிங் கான்செப்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த லூப்பிங் கான்செப்ட் எதுக்கு அப்படின்னா அந்த பவுண்ட்ரி வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக ஸ்ப்ளிட் பண்ணி அந்த ரோ அந்த காலம் அந்த எக்ஸ் கோஆர்டினேட் ஒய் கோஆர்டினேட்டை கரெக்டாக ஸ்ப்ளிட்டப் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அந்த லூப் பண்ணுறப்போ உங்களுக்கு இதாகும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கேஸ் ஈக்குவல் டு ஒன் இது நார்மலாக இனிஷியலைஸ் பண்ணுறது தான். ஸோ இந்த லென்த்து பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஸோ நம்ம டோட்டலாக வந்து அந்த பவுண்ட்ரி வந்து எந்த மாதிரி வரணும் அப்படிங்கிறது தான். ஸோ அதோடய பவுண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லி நம்ம மேலே வச்சுருக்க அந்த பவுண்ட்ரிஸ் வந்து கொடுத்துக்குறோம். ஸோ நெக்ஸ்ட்டு உள்ளே பார்த்திங்க அப்படின்னா பவுண்ட்ரின்னு சொல்லிட்டு நானாக ஒரு கீவேர்டு வச்சுருக்கேன். ஸோ உள்ளே பார்த்திங்க அப்படின்னா பவுண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருக்கோம். மேலே நம்ம வச்சுருக்கேன் அந்த லென்த், அதாவது எவ்வளோ லென்த்துக்குள்ளே அந்த செக்மெண்ட் வரணும் அப்படிங்கிறது வந்து இனிஷியலைஸ் ஆகிற வந்து ஒன்று. ஸோ அதுலேருந்து வரும். ஸோ இந்த நெக்ஸ்ட்டு தான் முக்கியம். ஸோ நம்மளுக்கு இந்த ஒரு லென்த் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா உங்களுக்கு ஒரு இமேஜ் வந்து பிளாட் ஆகி அந்த செக்மெண்ட்டாக அந்த மேலே ஒரு பவுண்ட்ரி அண்டர்லைன் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த லைன் ரொம்ப முக்கியம். ஸோ அதாவது வந்து நம்ம பவுண்ட்ரி வந்து கால் பண்ணி, ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு இருக்க பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ரோ. ஸோ நம்ம வந்து கோலன் கொடுத்தானே அது எல்லா ரோவையுமே வந்து எடுப்போம். ஸோ இது வந்து செகண்டு காலம். ஸோ அதேமாதிரி இந்த பவுண்ட்ரி பொறுத்த வரைக்கும் எல்லா ரோவுமே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு காலம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம்னு சொல்லிட்டு இது வந்து எக்ஸ் கோஆர்டினேட்டாக இருக்கும், இது வந்து ஒய் கோஆர்டினேட்டாக இருக்கும். இது வந்து ஒரு இமேஜில் நம்மளுக்கு பிளாட் ஆகிறனால இது ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் அந்த மாதிரி வந்து ப்ராசஸ் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் ஹோல்ட் ஆஃப் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த இமேஜ் வந்து அது மேலே ரிப்ளேஸ் ஆகிரும். ஸோ வேறு ஒரு இமேஜ் மேலே போகாமல் ஒரே இதிலே அந்த கிராஃபிக்ஸ் வந்து இதாகும். இப்போ நான் இதை ரன் பண்ணி காட்டுறப்போ உங்களுக்கு அந்த அவுட்புட் வந்து புரியும். ஸோ இந்த எட்ஜு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியராக வந்து தெரியாது, ஏன்னா அது ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக ப்ளூ கலரில் இருக்குது. இதை க்ரீன் கலரில் மாற்றணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த இடத்துக்கு வந்துடுங்க. ஸோ இந்த பவுண்ட்ரி அப்படிங்கிறதுல இன்னும் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு க்ரீன் கலர் வரணும் அப்படிங்கிறனால இன்னும் ஒரு கொட்டேஷனுக்குள்ளே நீங்கள் வந்து ஜி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஸோ ரன் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த க்ரீன் கலரில் எட்ஜஸ் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இது வேறு ஏதாச்சும் ஒரு நல்ல எட்ஜு இருக்கிற இமேஜாக நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அது கரெக்டான ஒரு அவுட்புட்டாக வந்து இருக்கும். இந்த இமேஜ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியான ஒன்று தான். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து த்ரெஷ்ஹோல்ட் பண்ணியிருப்பீங்க, ரெண்டாவது வந்து அதிலே வந்து பைனரைஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நாய்ஸை வந்து ரிமூவ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் பவுண்ட்ரியை வந்து பிளாட் பண்ணணும் அப்படிங்கிறனால பவுண்ட்ரியை வந்து மேலே வச்சுட்டு ஸோ உள்ள லூப்பிங்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா பவுண்ட்ரிஸ் வந்து ஒரு எக்ஸ் கோஆர்டினேட்டு ஒய் கோஆர்டினேட் வச்சு க்ரீன் கலர் வர்றதுக்காக அந்த க்ரீன் லைனுக்கு ஜி அப்படின்னு சொல்லி கொடுத்து டோட்டல் லாஸ்ட்டு ஹோல்ட் ஆஃப் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதான் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க கேட்டிருக்க இமேஜ் செக்மெண்டேஷன் ஒரு செக்மெண்ட்டாக நம்ம வந்து பிரித்து காட்டோம். இந்த வீடியோ பிடிச்சப்பனா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.